ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னோவேஷன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மாவு ஸ்டோரேஜ் பண்ணுற ஒரு பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இப்போ மாவு ஸ்டோர் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தனித்தனியாக பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டீல் டப்பா அப்படிங்கும் போது நம்ம அடுக்கு பாத்திரம் மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம், நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்பேசியஸே இருக்காது. இந்த மாதிரி கண்டெய்னருங்கும் போது நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும், நம்ம மேலே மேலே கூட வச்சுக்கலாம். இப்போ மாவு நம்ம ஆஸ் யூஷுவல் அரைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நார்மல் இட்லி மாவு மட்டும் நம்ம அரைக்க மாட்டோம். கம்பு மாவு, சோள மாவு, ஆப்பம் மாவு, அந்த மாதிரி நம்ம ஒரு டைம் அரைக்கும் பொழுது எல்லா மாவும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி மாவு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பீஸ் வருது. உங்களுக்கு 5 பீஸ் ஆஃப் செட்டு இந்த மாவு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி பிராண்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இந்த பவுலு, டம்ளர், பிளேட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி பிராண்டு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பிராண்டாக தான் இருக்கும். ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபினிஷிங்கில் இருக்கும். நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிட்டு பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகுதா, வெயிட்டு வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய கண்டெய்னர்லேருந்து போய்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலே ஸ்மால் சைஸு. ஃபஸ்ட்டு நம்ம பெருசுலேருந்து போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் கண்டெய்னர் தான். நீங்கள் 1 கிலோ மாவு வரைக்குமே நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. நல்லா க்ளோஸ் லிட்டு தான். இப்படி நான் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கீழே வந்து விழுகலை பாருங்கள், நல்லாவே ஒரு க்ளோஸாக இருக்குது. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வான ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது இதுக்கு மேலே கூட நம்ம இன்னொரு கண்டெய்னரும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அகைனா வந்து பக்கத்துலேயும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் நம்ம 4 மாவு வந்து ஸ்டோர் பண்ணுறக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பிளாஸ்டிக் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லோரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது நல்லா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து வெயிட்டு பார்க்கலாம். இதில் நம்ம ஜூமில் பார்க்கலாம் பாருங்கள். வெயிட்டு இந்த பெரிய கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா 700 கிராம் 57 அந்த மாதிரி சம்திங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டெய்னர் வந்து 800 கிராம் வரைக்கும் இருக்குது, அதாவது ஒரு கண்டெய்னர் ஃபுல் செட்டு. நமக்கு என்ன வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் ஆஃப் செட்டுங்க. 5 பீஸ் ஆஃப் செட்டு வந்து பார்த்திங்கன்னா 200-300 கிட்டே உங்களுக்கு வரும். அதாவது 2 கிலோவும் 300 கிராமும் வரும் இந்த ஃபுல் செட்டு. 5 பீஸ் ஆஃப் செட்டு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த வெயிட்டில் வருது. நான் ஏன் வெயிட்டு காமிச்சுன்னா, அக்கா நாங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து புக் பண்ணுறோம், வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா? இந்த ஓரங்கள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா என்னாகுன்னா, நம்ம வந்து வாஷ் பண்ண இந்த ஓரங்கள்லாம் வந்து வெடிச்சிரும். இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெடித்த மாதிரி ஆயிரும். நம்ம அது வந்து யூஸே பண்ண முடியாது. ஒரு 2-3 டைம்ஸ்லேயே அந்த மாதிரி வெடித்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த ஒரு ஸ்டீல் வந்து குவாலிட்டி இல்லைனா கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இது ஸ்டீல் வந்து குவாலிட்டியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வராது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது கையெல்லாம் வந்து அறுக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது. ஃபினிஷிங் வந்து பக்காவாக ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டெய்னர். இப்போ வந்து இதுக்கு அடுத்த சைஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு சைஸ் வரும். இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து இட்லி மாவு வந்து எல்லார் வீட்லேயும் நிறையா அரைச்சி வைப்போம். அதுக்கு வந்து நம்ம இந்த பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ப மாவு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் க்ராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி, பச்சரிசி அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது நம்ம வந்து மாவு ஐட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி டு யூஸ் அந்த மாதிரி நம்ம குக் பண்ணும் போது பிளாஸ்டிக்கில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்னதான் டப்பர் வேறு அந்த மாதிரினாலும் நீங்கள் ஸ்டீலில் வந்து வச்சுக்கலாம். ஸ்டீலில் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 5 சைஸுமே நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் க்ளோஸ் ஆகுது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகாமல் இல்லை, எல்லாமே நல்லாவே க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு மெர்க்குரி பிராண்டு மல்டி மாவு கண்டெய்னர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் உங்களுக்கு வந்திருக்கு, குறிப்பிட்ட ஸ்டாக் தான் வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே புக்கிங் பண்ணிவிடுங்க. புக்கிங் பண்ணிங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருவாங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக்கிங் போட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஃபுல் செட்டு. 5 பீஸ் உங்களுக்கு வந்துடும். நல்லாயிருக்கு பாருங்கள்.
இதை வந்து ஒரு கிலோ ஸ்டோர் பண்ணலாம், முக்கால் கிலோ அந்த மாதிரி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றரை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஒரு பெருசாக தான் இருக்குது. இந்த மாவு டப்பாவோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த வெப்சைட்டில் செக் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஷாப்பில் செக் பண்ணாலும் சரி, 2000 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 4000 போட்டு ஆஃபர் வந்து 2000ங்க. அது போக எங்களுக்கு 1000999 சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிளாசோ கிஃப்ட் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1499 ருபீஸ் மட்டும்தாங்க, 1499 ரூபா மட்டும்தான். இது வந்து கிளியரன்ஸ் சேல் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு டென்ட் பீஸு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பக்காவான இந்த மாதிரி ஃப்ரெஷ் பீஸ் பேக்கிங்கில் தான் வரும் உங்களுக்கு. ஆனால் வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வரும். உங்களுக்கு வேணும் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களோட பிளேஸுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் வந்து வருங்க. 1499 ருபீஸ்க்கு சூப்பர்வான ஒரு ஒர்த் உள்ள இந்த மாவு கண்டெய்னர் பாக்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து புக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.